பிடித்து வைத்து உத்தரவிட்டனர். சென்னையில் ஆன்லைன் உணவு டெலிவரி நிறுவனமான ஸ்விக்கி ஊழியர்கள் நான்காவது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய வேலைநேரம் மற்றும் ஊதிய திட்டத்தை கைவிட்டு பழைய நடைமுறையை தொடர வேண்டுமெனவும் அவர்கள் வலியுறுத்தினர். புதிய முறையில் நாள் ஒன்றுக்கு 16 மணி நேரத்திற்கு மேல் வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் உள்ளதாகவும், அவ்வாறு செய்தாலும் வாரத்திற்கு 8,000 முதல் 9,000 ரூபாய் வரை மட்டுமே ஊதியம் பெற முடியும் எனவும் கூறுகின்றனர். ஏற்கனவே இருந்த நடைமுறையில் நாள் ஒன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்தால் வாரத்திற்கு 13,000 ரூபாய் வரை ஊதியம் கிடைத்ததாகவும் ஸ்விக்கி ஊழியர்கள் கூறுகின்றனர். இதுகுறித்து சென்னை மாவட்ட ஆட்சியரிடம் அவர்கள் மனு அளித்தனர். மதுரையில் கிரிப்டோ கரன்சியில் பணத்தை இழந்த ஆத்திரத்தில் கல்லூரி மாணவரை கடத்திய 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். அலங்காநல்லூரைச் சேர்ந்த அருணன் கோவையில் தனியார் கல்லூரியில் படிக்கும்போது கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்யுமாறு நண்பர்களை கேட்டுக் கொண்டுள்ளார். அதன்படி சிலர் இணைந்து 16 லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்துள்ளனர். இந்த நிலையில் முதலீடு செய்த நிறுவனம் திடீரென முத்ரா லோனுக்காக நூத்துக்கணக்கான பேங்குக்கு தெரிஞ்சு டயர்டாயிட்டீங்களா? ஈஸியா 10 லட்சம் முத்ரா லோனை வாங்குறது எப்படின்னு கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மூடப்பட்டதால் இழந்த பணத்தை கேட்டு அருணை சிலர் கடத்தி சென்றனர். இது தொடர்பாக விசாரணை நடத்திய காவல்துறையினர் கோவையைச் சேர்ந்த அரவிந்த்குமார், ரிஷிகுமார், கார்த்திகேயன் ஆகியோரை கைது செய்து அருணை மீட்டனர். மேலும் இருவரை தேடி வருகின்றனர். சென்னை எம்ஜிஎம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் இயக்குநர் பாரதி ராஜா 1-2 நாட்களில் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடல்நலக் குறைவால் 20 நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பாரதி ராஜா குணமடைந்த பின்னர் வீட்டில் ஓய்வெடுத்து வந்தார். இந்த நிலையில் அவருக்கு சிறுநீரக குழாயில் பாதிப்பு ஏற்பட்டதால் மீண்டும் எம்ஜிஎம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பாரதிராஜா குணமடைந்து வருவதாகவும் 1-2 நாட்களில் வீடு திரும்புவார் எனவும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வாடிக்கையாளர்களின் நிரந்தர வைப்பு நிதியை கையாடல் செய்ததாக வங்கி மேலாளர் மற்றும் அவரது கணவரை போலீசார் கைது செய்தனர். பஞ்சாப் மற்றும் சிண்டிகேட் வங்கியின் ஜார்ஜ் டவுன் மற்றும் அண்ணா சாலை கிளையின் மேலாளராக கடந்த 2016 ஆண்டு முதல் 2019 ஆண்டு வரை நிர்மலா ராணி பணியாற்றினார். இந்நிலையில் நிர்மலா ராணி தனது கணவர் இளங்கோவனுடன் இணைந்து வாடிக்கையாளர்களின் நிரந்தர வைப்பு தொகையை முறைகேடு செய்ததாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையிடம் வங்கியின் மண்டல மேலாளர் கன்வர்லால் புகார் அளித்தார். இதுகுறித்து விசாரணை நடத்திய காவல்துறையினர் 1,23,00,000 ரூபாயை கையாடல் செய்ததை கண்டுபிடித்தனர். இதையடுத்து நிர்மலா ராணி மற்றும் இளங்கோவனை கைது செய்தனர். போனிகபூர் தயாரிப்பில் வினோத் இயக்கத்தில் அஜித் நடிப்பில் உருவாகி வரும் துடிவு திரைப்படத்திலிருந்து 2வது தோற்றத்தை படக்குழுவினர் வெளியிட்டுள்ளனர். படத்தின் டைட்டில் மற்றும் முதல் தோற்றம் புதன்கிழமை வெளியான நிலையில் படத்திலிருந்து மற்றொரு புகைப்படத்தையும் படக்குழுவினர் வெளியிட்டுள்ளனர். மஞ்சு வாரியர் நாயகியாக நடிக்கும் இந்த திரைப்படத்திற்கு ஜிப்ரான் இசையமைத்து வருகிறார். துணிவு படத்தின் பெரும்பாலான பகுதி படமாக்கப்பட்டுள்ள நிலையில் படத்தின் ஒட்டுமொத்த படப்பிடிப்பை நிறைவு செய்ய படக்குழுவினர் வெளியுடன் அனுப்பப்பட்டுள்ளனர். அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் இத்திரைப்படம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.